ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிரைசிச்சர் கேமிங் சேனல். ஸோ கைஸ், நம்ம வந்து பெனு ஸ்கின் எடுக்கிறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ஸ்பின் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு விழுந்தா லக்கு விளையாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கைஸ், என்ன ஏதுன்றத ஸ்பின் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ வாங்க. ஓகே, ஸ்பின்னிங் ஈவெண்ட்டுக்குள்ளே போயாச்சு. லாட்ரியில் இங்கே இருக்கான் பாருங்க. ஆஹா, இப்போ நான் எடுத்தே ஆகணும்னு இருக்கே. ஸோ கைஸ், ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? 5, 4, 3, 2, 1, வாங்க. எடுத்தோடனே 600 ஜெம்மாக தான் போடுவேன். 1-2 ஜெம்மே நான் போட மாட்டேன், 600 போடுவோம். 600 போட்டுட்டாக்கு என்ன கிடைக்குதுன்றத பார்ப்போம். அவ்வளோதான். 20 ஜெம்மும், 60. ஓகே, போட்டதில் 140 ஜெம்மு நம்மளுக்கு கேஷ்பேக்காக கொடுத்துட்டாங்க. சாரி கைஸ், ஜெம்பேக், கேஷ்பேக்கில் ஜெம்பேக்காக கொடுத்துட்டாங்க. சரி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ திருப்பி ஒரு 600 போட்டு தடுப்போம். ஆஹா, விழுந்துடும் விழுந்துடும், இவ்வளோ சீக்கிரம்லாம் தரமாட்டாங்க. ஆய், ஆனால் பாவீங்களா, இந்த ட்ரக்கு காட்டுறதுக்காடா இப்படி பளிச்சு நின்று வந்தீங்க. ஓகே, இந்த பேக் பேக்கு ஜாக்கோ பூஸ்ட் தராமா. ஓகே கைஸ், இந்த தடவை ஜெம் பேக் எதுவும் இல்லை போல். ஸோ இது இதெல்லாம் கொடுத்து தள்ளிட்டாங்க. சரி, அடுத்த இது ஸ்பின் பண்ணலாமா? அடுத்தது நான் 600 தாங்க ஸ்பின் பண்ணுவேன். 60 ஜெம்லாம் ஸ்பின் பண்ணால் எனக்கு கிடைக்காது, அது என் நேரம் என்னான்னு தெரியல. அப்படி தான், ஸோ அதனால் நான் ஸ்பின் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஆஹா, பரவாயில்ல, இதை கொடுத்துருக்காங்க, ஸ்போக்கி ட்ரிக்குன்னு. அப்புறம் நல்லதாக இருக்கும் அதுவும். இது என்னடா, நியான் ஃப்ளாஷா? சரி, மெயினான ஐட்டத்தை கொடுங்கப்பா. ஆஹா கைஸ், இதுலேயும் ஜெம்பேக்கை கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அந்த 60 ஜெம்லாம் கடைசியாக ஒரு ஸ்பின்னாக பண்ணி தான் ஆகணும் போல், எது எது தெரியலையே. ஸோ ஓகே, மீண்டும் 600 போடுவோம். இருக்கிற வரைக்கும் போடுவோம் கைஸ், இருக்கிற வரைக்கும் போட்டு தாக்குவோம். வாடா 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 பெண்ணு செல்லக்குட்டி, உளுந்து தொலைஞ்சிடு. ஓகே ஜூபிட்டர், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்கின்னு. பட் என்னோடய கேம் குவாலிட்டியும் ஓகேயாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க அந்த ஸ்கின்னு. நானும் என் ஃப்ரெண்டு ஃபோன் வாங்கி அதில் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ நல்லா தான் இருக்குன்றாங்க, என்னன்னு பட்டு பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு 600 போட்டு தாக்குவோம். உளுந்துடு செல்லா குட்டி, உளுந்துடுறா. ஏய், அவ்வளோதான் போட்டாச்சு கைஸ், என்னாலே நம்ப முடியல, ஃபைனலி நம்ம எடுத்துட்டோம். ஆஹா, எக்யூப்மெண்ட்டு. ஸோ கைஸ், இந்த பெனு ஸ்கின்னை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த பெனு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ கேரக்டராக இருக்கனாலே என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்கின்னு எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் தரமாக தான் இருக்குது, எனக்கு அந்த பிளாக் பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவேயாச்சும் எடுத்தே ஆகணும்னு இருந்தது. ஸோ எடுத்தாச்சு. ஸோ கைஸ், இந்த ஸ்கின்னை வச்சு ஒரு கேம் ப்ளே வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். பட் அது வந்து கொஞ்சம் மொக்க குவாலிட்டியாக இருக்கும், அது கூட தான் கொஞ்சம் எனக்கே போடவே தோண மாட்டேங்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக போடணும்னு இருக்குது போட்டால். ஸோ கூடி சீக்கிரம் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோனில் ப்ளே பண்ணி போடுறேன். ஸோ முடிஞ்சால் இல்லாட்டி என் ஃபோன்லேயும் ப்ளே பண்ணி போடுறேன். ஸோ கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சீவ் மிஸ்டி வீடியோ இருங்க இருங்க, எடுத்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். என்னான்னு ஐட்டம் ஊந்துருந்தால் நான் அதை கவனிக்கவும் இல்லை. தோ இந்த பேக் பேக்கு, அதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒன்று ஊந்துது, நல்ல ட்ரையல் ஒன்று ஊந்துது கைஸ், அது நல்லா இருந்தது பார்க்கவே. இந்த ட்ரையல் இல்லை, எந்த ட்ரையலுன்னு தெரியலையே, இத்தனை ட்ரையலில் எதிராது. இதுதான்ப்பா, இதுதான்ப்பா, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, திக்காக கொஞ்சம் க்ரீன் கலர் பர்பிள் கலர் கலந்து. ஸோ ஓகே, அதுக்கடுத்தது எங்கேப்பா பெனு கேரக்டர் இருங்க, பெனு கேரக்டர் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஊந்துது, அது செக் பண்ணிடலாம் கைஸ். ஸோ கைஸ், இது வந்து இதோ இந்த பேக்ரவுண்டு கைஸ், இது கொஞ்சம் கோஸ்ட் லுக்கில் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ஊர்ந்துருக்கு. ஓகே, லெஜெண்டரி பேக்ரவுண்ட் இருக்கனால எல்லாத்துக்கும் லெஜெண்டரி பேக்ரவுண்ட் வச்சு விட்ருக்கேன். ஸோ கடைசியாக நம்ம ஹீரோவை காட்டாமல் போனால் எப்படி? ஸோ கைஸ், பழைய பெனு கேரக்டரோட ஸ்கின்னு கலத்து விட்டது. ஸோ லெஜெண்டரி ஸ்கின் கலத்து விட்டது கைஸ். ஸோ கைஸ், இவனுக்கு வந்து தனியாக ஒரு எக்யூப் பண்ணிடுவோம். ஸோ ரூட் பாக்ஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து அப்புறம் எக்யூப் பண்ணிடுவோம். இவனுக்கு வந்து எங்கே அந்த, ஐயோ அது எங்கே, அது எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கே, எந்த ட்ரையல்னே தெரியலையே, அது வரை எக்யூப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ இவனுக்கும் தனியாக அந்த இவனுக்கும் கொடுத்த விஷயத்தை வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். பேக் பேக் வந்து அது எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால்
அதை விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதுவும் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ரொம்ப இழுத்தடிக்க விரும்பலை. ஸோ கூடிய சீக்கிரம் இதை வச்சு ஒரு கேம் ப்ளே போடுறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ இன் ஸ்டுடியோ. பை பை கைஸ்.